ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ என்ன பார்க்க போகணுன்னா, சோள குழிப்பணியாரம் தாங்க. வெள்ளை சோளங்க அது ஒரு கப் அளவுக்கு, அரிசி அதே அளவு ஒரு கப் அளவுக்கு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக வெந்தயங்க, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒன்றாவே ஊற வச்சு அரைக்கலாங்க. நான் கொஞ்சம் தனித்தனியாக ஊற வச்சுக்கிறேன். அரிசி சோளம் வெந்தயம் மட்டும் ஊற வச்சுருக்குறேங்க. தனியாக வந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்த. ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறணுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா அரைக்க முடியும். அரைச்சிட்டு அப்படியே கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் அரைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா மழை மழைன்னு எப்படி நல்லா அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சி அப்படியே வச்சிடணும். நம்ம புளிக்க வைக்கணும். இது குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரம் கொஞ்சமாக புளிக்கணும். இது புளிச்சு வந்தால் தான் இந்த மாவு நல்லா பொசு பொசுன்னு நல்லா அழகாக இருக்கும். இப்போ புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ண, மாவு எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்கணும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதக்கினா போதுங்க. அது கூடவே வந்து நம்ம துருவிய ஒரு கேரட்டு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், அதுக்காக தாங்க துருவிய கேரட்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். அது கூடவே ஒரு கருவேப்பிலை அப்படியே பிச்சு போட்டிருக்கிறேங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்படியே ஒரு கப் மாவு மாதிரி மாவு எடுத்து அதில் அப்படியே கலந்துக்க வேண்டியதான். அரைச்சி வச்சு நம்ம வதக்கி வச்சதை கலந்துடலங்க. டேஸ்ட் கொஞ்சம் நடுவில் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணுறதுங்க. மாவில் எல்லாத்தையும் அப்படியே கலந்துடலாங்க. இப்போ ஒரு குழிப்பணியாரம் கல்லுங்க. இது நான்ஸ்டிக் தாங்க. இது கொஞ்சம் நல்லாவே வருங்க. இது நல்லாவே குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அழகாக குண்டு குண்டாக நல்லா அழகாக வருங்க. நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினா ரொம்ப மேலே வழிங்க. அதனால் அரை கப் அரை இது அளவுக்கு, அரை குழி அளவுக்கு தாங்க அதில் ஊற்றணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ரெசிபிங்க. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தாக்கா இதை டக்குன்னு பண்ணலாங்க. நிறைய நாளே மாவு அரைச்சி வச்சுட்டாக்கா நம்ம இதை பண்ணலாங்க. அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதாங்க. கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு திருப்பி போட்டுட வேண்டியதான். அதுக்குன்னு ஒரு மர ஸ்டிக்கு மாதிரி இருக்கு கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் திருப்பி போட்டாலே நல்லா வந்துடுங்க. நல்லா பொச பொசன்னு நல்லா சூப்பராக நல்லா இருந்ததுங்க.